அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக களமிறங்குகின்ற 10 அணிகளினுடைய தலைவர்களும் யார் யாராக அமைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக விளையாடிய 10 அணிகளும் தாங்கள் எந்தெந்த தலைவர்களை வைத்து கொண்டிருந்தோமோ அதே தலைவர்களைத்தான் பெரும்பாலான அணிகள் இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காகவும் பயன்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒரு சில அணிகளில் மட்டுமே மாற்றங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்போட்டிகளிலே எந்தெந்த அணிகள் எந்தெந்த தலைவர்களை வைத்திருக்கின்றார்கள், அவர்களை மீளவும் இந்த ஐபிஎல்லுக்காகவும் வைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் ரோஹித் சர்மா அவர்களையும், குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் கார்த்திக் பாண்டியாவையும், ராஜஸ்தான் ராயல் அணியினர் சம்சு சம்சனையும், லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியினர் கேஎல் ராகுலையும், ஆர்சிபி அணியினர் ஃபப் டூ பிளஸியையும், டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் ரிஷப் பண்டையும் இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காகவும் தொடர்ச்சியாக தங்களுடைய தலைவர்களாக நியமித்து கொள்ளப் போகின்றார்கள் என்பதுதான் எமக்கு சமகால பகுதிகளிலே கிடைக்கப்பெற்ற தகவலாக காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏனைய 4 அணிகளாக காணப்படுகின்ற சிஎஸ்கே, கேகேஆர், எஸ்ஆர்எச் ஆகிய 4 அணிகளிலும் ஒரு சில வேளை தலைவர்களுடைய மாற்றங்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதற்கமைய எந்தெந்த வீரர்கள் தலைவர்களாக வந்து கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் எஸ்ஆர்எச் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எஸ்ஆர்எச் அணியினுடைய தலைவராக கேன் வில்லியம்சன் அவர்கள் கடந்த வருடம் கடமையாற்றியிருந்தார். அவருடைய ஒப்பந்த தொகை 14 கோடியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் அவருடைய பெறுபர்கள் மிகச்சிறந்த முறையில் அமையவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று காணப்படுகின்றது. அவருடைய போமும் சர்வதேச அளவிலே தற்பொழுதும் சற்று கீழ்நிலையில் காணப்படுவதன் காரணமாக ஒரு சில வேளை இந்த எஸ்ஆர்எச் அணியினர் கேன் வில்லியம்சன் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளாமல் அணியிலிருந்து வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட காணப்படுகின்றது என்பது தொடர்பாக தற்போது தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இதற்கமைய பெரும்பாலும் இந்த கேன் வில்லியம்சன் அவர்கள் மீளவும் எஸ்ஆர்எச் அணியினை வழிநடத்துவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டாலும் அவருடைய தலைமைத்துவமானது இன்று வரை உறுதிப்படுத்தப்படாத தகவலாக காணப்படுகிறது. இருப்பினும் ஒரு சில வேளை அவரை அணியிலிருந்து நீக்குகின்ற சந்தர்ப்பம் அமையுமாயின் புதிய வீரர் ஒருவரை அவர்கள் தலைவராக நியமிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் அமைந்தால் கூட அவர்களுடைய அணியிலே காணப்படுகிற புவனேஷ்குமார் அவர்களுக்குத்தான் அந்த தலைமைத்துவம் செல்வதற்குரிய சாதகமான தன்மைகள் காணப்படுகிறது. அதே போன்று பஞ்சாப் கிங் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய தலைவராக கடந்த வருடம் மயங்க் அகர்வால் நியமிக்கப்பட்டிருந்தார். அவருடைய பொறுப்புகளும் சற்று மந்தமாக இருப்பதன் காரணமாக அவரை அணியிலிருந்து நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஸ்ரீகத் தவான் அவர்களை தலைமைத்துவ பதவியினை பொறுப்பேற்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டாலும் அந்த அணி நிர்வாகத்தினால் உறுதிப்படுத்தப்பட தகவலாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மயங்க் அகர்வால் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த அணியின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த தலைமைத்துவம் ஒரு கேள்விக்குறியான ஒரு தலைமைத்துவமாகவே காணப்படுகிறது. இதே போன்ற ஒரு நிலையில் தான் கேகேஆர் அணியினுடைய தலைவராக காணப்பட்ட ஸ்ரேயா செய்யர் அவர்களுக்கும் ஒரு நிலையொன்று காணப்படுகிறது. அவருடைய தலைமைத்துவமானது கடந்த வருடம் மிகச்சிறந்த முறையில் அமையவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கூட காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவரை கூட விலக்கிவிட்டு வேறொரு வீரனை தலைமைத்துவம் ஏற்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் ஸ்ரேயா செய்யர் அவர்களுக்குத்தான் மீளவும் அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இறுதியாக சிஎஸ்கே அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியிலே கடந்த வருடம் 2 தலைவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். முதலிலிருந்து எம் எஸ் தோனி அவர்கள் அணியிலிருந்து தன்னுடைய தலைமைத்துவத்தினை நீக்கிக் கொண்டதோடு அதற்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜா அவர்களுக்கு வாய்ப்பினை வழங்கினார்கள். மீளவும் எம் எஸ் தோனி அவர்கள் கடந்த வருடம் தன்னுடைய தலைமை பொறுப்பினை பிறகு ஏற்றுக்கொண்டார். இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக இந்த ஏலத்திலே ஒரு மிகச்சிறந்த வீரனை இந்த சிஎஸ்கே அணியினர் பெற்றுக்கொண்டால் எம் எஸ் தோனி அவர்கள் தானாக தலைமைத்துவத்திலிருந்து விலகி இன்னும் ஒரு வீரருக்கு அதனை வழங்குவதற்குரிய வாய்ப்புகள் தான் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் ஏற்கனவே கூறியது போன்று மும்பை இந்தியன்ஸ், குஜராத், ராஜஸ்தான் ராயல், லக்னோ, ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய 4 அணிகளுக்கு மட்டுமே உறுதியான தலைமைத்துவமும் ஏனைய 4 அணிகளான சிஎஸ்கே, கேகேஆர், எஸ்ஆர்எச், பஞ்சாப் கிங் ஆகிய 4 அணிகளுடைய தலைமைத்துவமும் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத தலைமைத்துவமாகவே காணப்படுகின்றது என்பதுதான் எனது ஆய்வாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.